ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான சொரக்காய் வேர்க்கடலை பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சொரக்காய் வந்து எடுத்திருக்கேன். அதோடய தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு அதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளையும் எடுத்துடலாம். இதை கூட்டுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணுற மாதிரி சின்ன சைஸாக பொடிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதுலேயே 6-7 வரமிளகாய் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு காரத்துக்காக வேறு எதுவும் மிளகாத்தூள் எதுவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நம்ம சேர்க்குற இந்த வரமிளகாய் மட்டும்தான். இது வறுபட்டதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுலேயே 1/3 பல்லு பூண்டையும் சேர்த்து 1/2 இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், உடைச்ச உளுந்து இது 3 ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சொரக்காவை சேர்த்துக்கலாம். சொரக்காவை சேர்த்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 2 அளவுக்கு சும்மா கையிலேயே வந்து தெளித்து விடுங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது நீர் காய்கறின்றதுனால இதிலேயே வந்து தண்ணி விடும். சும்மா நான் 2 தெளித்து விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. காயில் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தனதுக்கப்புறமா தான் இந்த வேர்க்கடலை பொடி சேர்க்கணும். இல்லைனா வந்து பொரியலே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கும். இதை சேர்த்ததுக்கப்புறம் 2 கிளறி விடுங்க, அவ்வளோதான். சொரக்காய் வேர்க்கடலை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அகில சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.